மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தில்லி ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம் ஆத்மி கட்சியும் அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மக்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீரை வழங்குவதை விட்டுவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேட்டில் கவனம் செலுத்தியதாகவும் அவர் விமர்சித்தார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அனைத்து ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.